தற்போது ஒரு அண்மை செய்தி, எஸ்பிஐ ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தற்போது ஹரியானாவில் மீண்டும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது வீரேந்தர் என்பவர் ஹரியானாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரம் நம்முடைய செய்தி முரளி வழங்க கேட்கலாம். முரளி, தற்போது இந்த ஏடிஎம் கொள்ளை வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது. அவர் கைது செய்யப்பட்ட விதம் எப்படி கைது செய்யப்பட்டார், தற்போது அவர் சென்னைக்கு எப்போது அழைத்து வரப்படுகிறார், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், வங்கி ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக மற்றொரு அதாவது மேலும் ஒரு கொள்ளையினை தனிப்படை போலீசார் ஹரியானாவில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். அவர் பெயர் வீரேந்தர் என்று போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அமீர் ஆர்ஷ் என்பவனை இதே போன்று ஹரியானாவில் வைத்து கைது செய்யப்பட்டு விமானம் மூலமாக சென்னை அழைத்து வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பூந்தமல்லி நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி சைதாப்பேட்டை கிளை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த எஸ்பிஐ வங்கியில் பண மோசடி நடைபெற்றது. இது குறிப்பாக பல மாவட்டங்களில் நடந்திருக்கிறது. அதே போன்ற தமிழகம் முழுவதும் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக போலீசார் கொடுத்த தகவலின்படி தனிப்படை அமைக்கப்பட்டு சென்னை காவல் ஆணையர் தரப்பில் ஒரு தனிப்படையும் அதே போன்று டிநகர் துணை ஆணையர் தரப்பில் ஒரு தனிப்படையும் அமைக்கப்பட்டு இந்த வழக்கில் தீவிரமாக குற்றவாளிகளை தேடி வந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதாவது வங்க மாவட்டம் அதாவது மேற்குவங்க மாவட்டமான இந்த ஹரியானா அதே போன்று ராஜஸ்தான் உள்ளிட்ட பல பகுதிகளில் போலீசார் தனிப்படையை அமைத்து தேடி வந்தார்கள். இந்த நிலையில் இந்த குற்றவாளியை தற்பொழுது கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதற்கான வேலையை தற்போது பார்த்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வங்கி ஏடிஎம் தொடர்பில் குற்றவாளிகள் ஹரியானா மாவட்டத்தில் இருந்து தனிப்படை போலீசார் கைது செய்து அவர்களை சென்னை அழைத்து வருகிறார்கள். அவர்களை அவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வர முடியாது. சைபர் குற்ற பிரிவு தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். மேலும் இவர்களை பிடிக்க செல்ல வேண்டுமென்றால் அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் அதே போன்று அந்த மாவட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர்கள் நின்றிருப்பார்கள். அவர்களுடைய உதவி மேற்கொண்டுதான் அந்த இடத்திற்கே செல்ல முடியும் என்று சென்னை போலீசார் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக சைபர் குற்றங்களை செய்வதற்கென்று வடமாநிலத்திலிருந்து கொள்ளையர்கள் குறிப்பாக தமிழகம் முழுவதுமே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள். அதற்கென அவர்களுக்கு தனி பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. எந்த மாதிரியான நூதன முறையில் கொள்ளையடிப்பது, அதே போன்று ஒரு முறை இந்த நூதன முறையை செயல்பட்டால் மற்றொரு முறை அந்த டெக்னிக்கை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என விசாரணையில் தெரிவந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று ஒரு கொள்ளையனை பிடித்திருக்கிறார்கள். மேலும் இன்னும் 8 பேர் இருப்பதாக ஏற்கனவே போலீசார் தகவல் தெரிவித்தனர். குறிப்பாக 5 குழுக்களாக அவர்கள் பிரிந்து வந்திருக்கிறார்கள். ஒரு குழுக்கு 2 பேர் என அதே போன்று 5 குழுக்களாக பிரிந்து வந்திருக்கிறார்கள். விமானம் மூலமாகவும் அதே போன்று சரக்கு லாரிகள் அதே போன்று ரயில்கள் மூலமாக தனித்தனியாக பிரிந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் கொள்ளையடித்து விட்டு நேராக அவருடைய ஊர்களுக்கு சென்று விடுவார்கள். இதுதான் வழக்கமாகவே செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் 2 கொள்ளையர்களை பிடித்திருக்கிறார்கள். இவரிடம் மேலும் அங்கிருந்து டிரான்சிட் வாரண்ட் மூலமாக சென்னை அழைத்து வரப்பட்டு அவரிடம் உரிய விசாரணை மேற்கொள்வார்கள். ஏற்கனவே அமீர் ஹாஜ் என்பவனை 5 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து அவரை நடித்து காண்பித்து வீடியோ ஆதாரங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வீரேந்தர் என்பவர் கொள்ளையினும் அதே போன்று பாணியில் அவரை என்ன மாதிரியான டெக்னிக்கல் பயன்படுத்தி இவர்கள் கொள்ளையெடுத்திருக்கிறார்கள், இதே போன்று அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான மொத்த ஆவணங்களும் அவர்களிடம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு இது போன்ற எந்தெந்த செயல்களில் ஈடுபட போறார்கள் என்பது குறித்தும் அவர்கள் விசாரணை மூலமாக துவங்குகிறார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார், முரளி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.